ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு தமிழன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பாலியோ சீரிஸ்ல பாலியோ பொங்கல் எப்படி செய்யணும் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம் குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ண கூடாது அதோட ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்ச எண்ணெய் அரை ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கணும் அரை ஸ்பூன் அளவு மிளகாய் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சமா இஞ்சியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட முந்திரி பருப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதுல இப்ப தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் வேகற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் நல்லா கலரி விட்டுக்கோங்க பாலியோ டைட்ல நம்ம ரைஸ் எதுவும் ஆட் பண்றது கிடையாது அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ்ல தான் நம்ம ஆட் செய்யணும் அதனால இன்னைக்கு காலிஃப்ளவரை நம்ம ரைஸா வச்சு பொங்கல் ரெடி பண்ண போறோம் நல்லா காலிஃப்ளவரை வேகற அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு கலரி விட்டுக்கணும் இப்ப குக்கரை டைட்டா க்ளோஸ் பண்ணி 3 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கணும் ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கிருச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்தறலாம் காலிஃப்ளவர் வந்து இப்ப நல்லா குக்க ஆயிருச்சு இப்போ நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம் ரொம்பவே டேஸ்டான பாலியோ பொங்கல் ரெடி ஆயிருச்சு இத நீங்க டைட்ல இருக்கறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லயே கமெண்ட் பண்ணிருங்க இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க